கூடலூரில் மருத்துவமனையோடு கூடிய மருத்துவக் கல்லூரி விரைவில் திறக்கப்படும். யானை வழித்தடங்களில் வசிப்பவர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இந்த தேர்தலோடு குடும்ப அரசியல் நடத்தும் திமுகவுக்கு முடிவு கட்ட வேண்டும். திருக்கோவிலூர் பிரச்சார கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் காட்டம். நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. திரைத்துறையில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக மத்திய அரசு கௌரவிப்பு. தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு தேர்வான நடிகர் ரஜினிக்கு பிரதமர் வாழ்த்து. நடிப்பு திறமைக்கும் கடின உழைப்புக்கும் கிடைத்த அங்கீகாரம் என முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பாராட்டு. விவசாயத்திற்கு இன்று முதல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம். தமிழக அரசின் திட்டத்திற்கு விவசாயிகள் வரவேற்பு. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி தீவிரம். கொரோனா அச்சுறுத்தலால் சென்னையில் கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைப்பு. சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 26 மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். வெப்பநிலை இயல்பை விட 6 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என எச்சரிக்கை. இந்தியாவில் கொரோனா பரவல் புதிய உச்சம். 24 மணி நேரத்தில் மேலும் 72,000 மேற்பட்டோருக்கு தொற்று. நாடு முழுவதும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி. தமிழகத்தில் 5,000 மேற்பட்ட மையங்களில் செலுத்தப்படுகிறது. சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி குறைப்பு வாபஸ். பழைய வட்டி விகிதங்களே தொடரும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 512 ரூபாய் அதிகரிப்பு. 2 நாள் சரிவுக்கு பிறகு மீண்டும் உயரத் தொடங்கியது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் மோதல். பல்வேறு இடங்களில் வாகனங்களுக்கு தீ வைப்பு. பதற்றம்.